காய்கேசலாம் வணக்கம். ஸோ இன்னும் ஸோ இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெறும் 200 ரூபாய்க்கு பெஸ்ட்டான மைதா கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்க பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆயிருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜ் தொடங்கியிருக்கோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உடனே தீர்த்து வைக்கிறேன். ஸோ வாங்க விடிகள் அடிப்பலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி கிட்ட இருக்க பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்மளுக்கு வந்துருக்கிற பேக்கேஜ், ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணேன், எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்குங்க. மைக் தவிர வேறு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சுருக்கு பையாவது கொடுத்துருக்கலாம்ல, ஸோ அதை வச்சாவது ஓட்டிக்கலாம். பட் சுருக்கு பை கூட அது பாருங்கள், ரப்பர் பின் போட்டுருங்க. ஸோ ஆக்சுவலாக நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் இதை ஒர்க்கோட ஓப்பனே பண்ணல. ஸோ இப்போ தான் நானே இப்போ தான் கையில் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நான் அதை ஓப்பனே பண்ணல. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறது, 200 ரூபாய்க்கு அப்படி தான் தருவாங்க அப்புறம். ஸோ இந்த மைக் பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும்பா. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி, அதாவது ஒரு சிச்சுவேஷன்லேயும் அந்த ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு. இதை எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா, என்னோடய ஃபோனோட மைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன், இல்லைனா வாங்க தேவை கிடையாது. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன்டா ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெட்செட்டு நான் ஹெட்செட் யூஸ் பண்ணி நான் நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டோம், பட் நல்ல இறைச்சலாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டுனா தெரியும். ஸோ அதனால தான் நான் ஹெட்செட் யூஸ் பண்ணல. ஸோ அப்போ ஒரு மைக் பார்த்தேன், 200 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அன்பாக்சிங் பண்ணுறது தான் பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 200 ரூபாய்க்கு இப்படி தான் தருவாங்க போல், ஓ கேர்ஸ். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கைஸ் பாருங்கள். ஸோ அந்த இது மாதிரி புஷ்ஷு மாதிரி இருக்கிறது வந்து டப்பு டப்புன்னு வந்து உழுதுங்க, நண்பா. மைக்லேருந்து டப்பு டப்புன்னு வந்து உழுது, ஈஸியாக டொக்குன்னு வந்து உழுது. ஆக்சுவலாக அது கரெக்டாக நிற்கவே மாட்டேங்குது, அது டக்கு டக்குன்னு வந்து உழுது. ஸோ வச்சுப்போம். ஸோ ஒரு வழியாக வச்சாச்சு. ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுக்குற அந்த இது, அது டக்கு டக்குன்னு உழுது. ஸோ இதோட லென்த், இந்த மைக்கோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 1 மீட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, பட் உங்களுக்கும் கொஞ்சம் தூரம், அதாவது கிட்டே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் 9 தூரத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒயர் பத்தாது. ஸோ அதான் பார்த்துக்கோங்க, ஒயரோட இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒயரோட குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப லீனாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கிடைக்கும் போல. அது மாதிரி இந்த கிளிப்பாக பாருங்கள். ஸோ இவ்வளோ கஷ்டம் பாருங்கள், அதை இதாக்குறது வந்து ரொம்ப டக்குன்னு ஓப்பன் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நீங்கள் இருத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஓப்பனே ஆகுது. ஸோ 200 ரூபீஸ்க்கு இவ்வளோதான். ஸோ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஸோ வாங்க இந்த இந்த ஸோ வாங்க இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ண்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மைக் 200 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா சுருக்கு பை எதுவுமே கொடுக்கல கேரி பண்ணுறதுக்கு. அதை மாதிரி ரப்பர் பேண்டு கொயம்பு ரப்பர் பேண்டு போட்டு கொடுத்துருன்னு போயிருக்காங்க. ஸோ மேலும் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா, இதோட ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இந்த மைக்கை நான் உங்கள்கிட்ட வாங்க சொல்வேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ உங்களோட மொபைலோட மைக் ரிப்பேரில் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஹெட்செட்டும் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா தாராளமாக இந்த மைக்கை வாங்கலாம். இல்லை என்னோட மைக் குவாலிட்டி நல்லதான் இருக்குது அப்படின்னா இந்த மைக் வாங்கவே தேவையில்லை நண்பா. ஸோ நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்க ப்ரெஸ் பண்ணுங்கள். Like a